இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி, சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு, சட்னிக்கு, அந்த தோசைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து நல்லா காய்க்கும். காய்ச்சி நம்ம வந்து பச்சை வெங்காயம், மிளகாய் ரெடி ஆகும். நல்லா வந்து எல்லாரும் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வதங்கிடும். பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வந்து நல்லா வந்து வதங்கி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வச்சுருக்குங்க. இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோசைக்கு தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். வந்து வதங்கிட்டோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வதங்கிட்டு, ஸோ நல்லா வதங்கிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இவ்வளோ வதங்கிறது வந்து போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டீமில் இருந்து பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடும். கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடறேன். ஸோ என்ன ஆகும்னா அது வந்து உப்பு வந்து கரைஞ்சிடும், நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா. ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிஞ்சுன்னா ஸ்டீம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வதங்கி நல்லா வந்து வதங்கிட்டு ஆறிச்சு இதை வந்து மிக்சியில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிடலாம் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து ஸோ ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தாளிப்பாங்க. ஸோ மிக்சியில் போட்டு ஸோ பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இது வந்து தாளிக்க மாட்டேன். ஸோ அப்படியே வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஷ்.